30 கோடி தடுப்பூசிகளை பெறுவதற்காக பயாலஜிக்கல் இ நிறுவனத்துடன் மத்திய அரசு உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. இதற்கு முன்பணமாக 1500 கோடி ரூபாய் மத்திய சுகாதார அமைச்சகம் வழங்கவுள்ளது. நாட்டில் உள்ள அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படும் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகளுடன் ரஷ்யாவிலிருந்து ஸ்புட்னிக் வி தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயாலஜிக்கல் இ நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பூசி முதல் 2 கட்ட சோதனை நிறைவு செய்துள்ளது. தற்போது 3வது கட்ட சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த சில மாதங்களில் இது பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஆகஸ்ட் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திற்குள் 30 கோடி தடுப்பூசி மருந்துகளை தயார் செய்ய பயாலஜிக்கல் இ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 3வது கட்ட ஆய்வு நடைபெறும் நிலையில் பயாலஜிக்கல் இ நிறுவனத்திற்கு 100 கோடி ரூபாய் நிதியுதவியை உயிரி தொழில்நுட்பத்துறை வழங்கியுள்ளதுடன் பல்வேறு ஆதரவையும் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.